எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. பொதுஜன பெருமுன தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விபரம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ், பேராசிரியர் சுரேன் ராகவன், ஜனாதிபதி சட்டத்தரணி முகமட் அலி சஃப்ரே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமட் முசம்பல், வர்த்தகர் முகமட் மரிஜான், சட்டத்தரணி ஹாரியவாசம், மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் ஹஃப்ரால், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங்க, ஓய்வுபெற்ற ஆசிரியர் ஆலோசகர் மஞ்சுளா திசநாயக்கா, சிரேஷ்ட பேராசிரியர் ரஞ்சித் பண்டார, பேராசிரியர் சரத் கேரத், சமூக செயற்பாட்டாளர் கிவிந்து குமாரதுங்க, பேராசிரியர் திசவிதாரண, பொறியியலாளர் யாதாமினி குணவர்த்தன, வர்த்தகர் டெரான் அலஸ், விசேட வைத்தியர் சீதா அரும்பொல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கொட்டேகொடா. தேர்தலில் தெற்கில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட 23 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விபரங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 42 வருட அரசியல் வரலாற்றை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்க விடயமாகும். எனினும் 8வது நாடாளுமன்றத்தில் பிரகாசித்த 23 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய 9வது நாடாளுமன்றத்தில் தெரிவில் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். இம்முறை தேர்தலில் 66 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தேர்தலில் தோல்வி. நடைபெற்று முடிந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 66 பேர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜயகலா மகேஸ்வரன், மாவே சேனாதிராசா, சரவணபவன், ஸ்ரீநேசன், யோகேஸ்வரன், மயில்வாகனம், திலகராஜ், முத்துக்குமரன் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர். மட்டக்களப்பில் 3 தேர்தல் தொகுதிகளிலும் சாணக்கியனுக்கு மக்கள் அமோக வரவேற்பு. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள சாணக்கியனுக்கு மக்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டுள்ள இவர் 33,332 விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனி கூற முடியாது. பொதுஜன பெருமுன புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் குரலாக ஏக பிரதிநிதிகளாக வாதிடுவதற்கு உரிமை உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இனி கூற முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது. கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் இம்முறை 10 ஆசனங்களை மாத்திரமே பெற்றுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழ் மக்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது மாத்திரம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். சுமந்திரன் விடுத்துள்ள அழைப்பிற்கு விக்னேஸ்வரன் பதிலடி. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை ஒற்றுமை என்பது மிக அவசியம் தான். ஆனால் சுமந்திரன் போன்றவர்களின் திடீர் மாற்றம் சந்தேகம் என்கின்றார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன். புதிய நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் பெறும் தமிழர்களின் விபரங்கள். புதிய நாடாளுமன்றம் எதிர்வரும் 13ஆம் தேதி கூட உள்ளது. கடந்த 5 மாதங்களுக்கு பின்னர் நாடாளுமன்றம் கட்டட தொகுதியில் கூட உள்ளது. நடந்து முடிந்த தேர்தலின்படி அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. பல முக்கியஸ்தர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மட்டக்களப்பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர். யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதராசா தோல்வியடைந்தார். இம்முறை நாடாளுமன்றத்தில் 28 தமிழ் பேசும் தமிழர்கள் இடம்பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 25 பேர் நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டி நாடாளுமன்றம் செல்கின்றார்கள். முன்னாள் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியலூடாக தெரிவாகியிருக்கின்றார். அதை தவிர அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் மூலம் மேலும் இருவர் நாடாளுமன்றம் செல்கின்றனர். யாழ் மாவட்டத்தில் அங்கஜன் ராமநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், சுமந்திரன், சித்தார்த்தன், டக்ளஸ் தேவானந்தா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், விக்னேஸ்வரன் மற்றும் வன்னி மாவட்டத்தில் சார்ஸ் நிர்மலநாதன், செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் வினோ மற்றும் குலசிங்கம் திலீபன், திருகோணமலை மாவட்டத்தில் சம்பந்தன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சாணக்கியா ராகுல், கோவிந்தன் கருணாகரன், சதாசிவம் வியாழனேந்திரன், கண்டி மாவட்டத்தில் வேலுக்குமார், நுவரேலியா மாவட்டத்தில் ஜீவன் தொண்டமான், மருதபாண்டி ரமேஸ்வரன், பழனி திகாம்பரம் வேலிச்சாமி ராதாகிருஷ்ணன், மயில்வாகனம் உதயகுமார், பதுளை மாவட்டம் வடிவேல் சுரேஷ் அரவிந்தகுமார், கொழும்பு மாவட்டம் மனு கணேசன்,
பொதுஜன பிரமணுவின் தேசிய பட்டியல் ஊடாக முன்னாள் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உரிமை அரசியலை கைவிட்டதன் விளைவே தோல்வி. சரியானவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும், பிழையானவர்கள் தெரிவாகியுள்ளனர். விக்னேஸ்வரன். பாராளுமன்றத்துக்கு என்னை தெரிவு செய்த வாக்காளர்கள் எனது உள்மார்ந்த நன்றிகள். உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். அதுபோல் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் மற்றும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டணியின் உருவாக்கம், பங்காளி கட்சிகளின் அர்ப்பணிப்பு, எமக்கு இடையான புரிந்துணர்வு மற்றும் ஒற்றுமை ஆகியவை இல்லாமல் எனது இந்த வெற்றி சாத்தியம் ஆகியிருக்காது. இனி தீயாக வேலை செய்ய வேண்டும் செல்வம். வன்னி மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து 3 ஆசனங்களை பெற்றுக்கொள்ள ஆதரவு வழங்கிய மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று செல்வன் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியலுக்காக அதிகாலையில் சம்பந்தன் வீட்டில் பாய் விரைத்தார் செயலாளர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை தனக்கு வழங்குமாறு தமிழரசு கட்சியின் செயலாளர் துரை ராசசிங்கம் கூட்டமைப்பின் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுன தேசிய பட்டியல் ஊடாக அலி சஃப்ரி மற்றும் மர்ஜான் பலீஸ் தெரிவாகியிருக்கின்றனர். பணத்துக்கும் அரசிக்கும் இனி வாக்களிக்காதீர்கள் அமீர் அலி. பணத்துக்கும் அரசிக்கும் வாக்குகளை வழங்குகின்ற மக்களிடையே மாற்றம் வர வேண்டும். அப்போதுதான் நமது சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சர் அமீர் அலி குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பேன், புதிய மலையகத்தை உருவாக்குவேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் எனக்கு பேராதரவை வழங்கியுள்ளனர். எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எனக்கு கிடைத்த வெற்றியை மக்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கந்தசாமி கோவிலில் இடம்பெற்ற விசேட வழிபாட்டில் ஆதரவாளர்களுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார். பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறிலங்கா பொதுஜன பெரமுன 128 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் 17 தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. இதேவேளை தேசிய பட்டியலில் வட மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தேசிய பட்டியல் ஊடாக அவருக்கு பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரேம்லால் ஏசுகிற பெற்ற வாக்குகள். 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது பிரச்சார கூட்டம் ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி ஒருவரை கொலை செய்ததோடு இருவருக்கு காயம் ஏற்படுத்திய குற்றத்துக்காக பிரேம்லால் ஏசுகிறவருக்கு இரத்தினபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த நிலையில் பிரேம்லால் ஏசுகிறவருக்கு பெயர் வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கப்பட மாட்டாது என்று தற்போது அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை இல்லை என்றும் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேம்லால் தற்பொழுது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரத்தினபுரி மாவட்டத்தின் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றார். முறை பாராளுமன்றத்தில் 8 பெண்கள் பங்கேற்கின்றார்கள். 2020 பொதுத் தேர்தலில் பெறப்பட்ட விருப்பு வாக்குகள் மூலம் இலங்கையில் 9வது நாடாளுமன்றத்திற்கு 8 பெண்கள் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கவுள்ள முக்கிய தீர்மானங்கள். கட்சியை மறுசீரமைக்கும் புதிய வீரியத்துடன் அதை முன்னெடுத்துச் செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவராஜ் காரியவசம் கூறுகின்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னர் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கும். அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீர் அபிபர்த்தனவும் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பாராளுமன்றத்தில் தந்தை மகன் 3 குடும்பங்கள். இம்முறை பொது தேர்தலில் வெற்றி பெற்ற 3 தந்தை மகன் ஜோடிகள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். முதலாவது ஜோடியாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச. அத்துடன் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச மற்றும் அவரது மகன் சிந்திர ராஜபக்ச ஆகியோர், முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் மற்றும் அவரது மகன் பிரமித பண்டார தென்னக்கோன் ஆகியோர் தெரிவாகியிருக்கின்றனர். கடந்த நாடாளுமன்றத்தில் ராஜித சேனாரத்தின மற்றும் அவரது மகன் சத்துரு சேனாரத்தின ஆகிய இருவரும் தெரிவு செய்யப்பட்டனர். எனினும் சத்துரு சேனாரத்தின இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தில் தமிழ், முஸ்லீம் என்று இன சகோதரர்கள் இனத்தவர்களும் பங்கு கொள்வார்கள். சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாளை காலை 8:30 மணியளவில் கலனி ராஜமகா விகாரையில் புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கண்டியில் அமைச்சரவைக்கான அமைச்சு பொறுப்புகளை ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர்
சகாரா காரியவசம் தெரிவித்துள்ளார். சிறிலங்கா பொதுஜன பெருமுன தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் தமிழ் முஸ்லீம் என்ற சகோதர இனத்தவர்களுக்கு பங்கு கொள்வார்கள். இலங்கை வரலாற்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற அரசாங்கங்களினால் இழைக்கப்பட்ட தீமைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய உண்மையான ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவதற்காக ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச இம்முறை பொது தேர்தலில் வெற்றியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி ரிசார்ட் பதுதீன் தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவொன்றை வெளியிடுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நிராகரிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தோற்றுவிட்டோம் என்று கவலை வேண்டாம், அமீர் அலி குறிப்பிட்டுள்ளார். தந்தையின் கோட்டையில் சாதனை படைத்த தனையன் 2020 பாராளுமன்ற தேர்தலுக்காக அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் விருப்பு வாக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மகிந்தவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் அம்பாந்தோட்டையில் நாமல் ராஜபக்ச மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளார். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.